ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பாய் பேபி பிறக்க டிப்ஸ் வந்து ரொம்பவே கிளியரா சொல்லியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இதே மாதிரி வந்து கேர்ள் பேபி பிறக்க டிப்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி ரெண்டு பாய் பேபி இருக்கு, எனக்கு ஒரு அடுத்தது வந்து பிரெக்னெண்டா இருக்கேன். ஸோ எனக்கு கேர்ள் பேபி வந்து பிறந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், எனக்கு ரெண்டு பையன் இருக்கனால அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஓகே, கேர்ள் பேபி பிறக்க டிப்ஸ் இதை பத்தி தான் நான் டீட்டெயிலா சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க, ஆல்ரெடி பாய் பேபி பிறக்க டிப்ஸ் சொல்லியிருக்கேன், அதை நீங்க பாக்கலன்னா அதுக்குரிய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மென்ஷன் பண்றேன், போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே, கேர்ள் பேபி பிறக்க டிப்ஸ் அதுக்கும் இதுக்கும் ரொம்ப எல்லாம் டிஃப்ரெண்ட் இல்ல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான், வேற ஒன்னும் இல்ல. ஓகே, நான் குரோமோசோம்ல இருந்தே வரேன். ஆக்சுவலி வந்து இப்ப பெண்கள் இருந்து வெளியில வர்றது வந்து எக்ஸ் குரோமோசோம், ஆண்கள் இருந்து வெளியில வர்றது வந்து எக்ஸும் ஒய்யும், ரெண்டு குரோமோசோம் வரும், எக்ஸ் அண்ட் ஒய். எக்ஸ் எக்ஸ் ஜாயிண்ட் ஆனா மட்டும்தான் வந்து கேர்ள் பேபி பிறக்கும். சோ எக்ஸ் எக்ஸ் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்ன்றத பத்தி தான், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணா கேர்ள் பேபி பிறக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. நான் ஃபர்ஸ்டே வந்து டிஸ்க்ளைமரா சொல்லிடுறேன், இதை நீங்க ஃபாலோ பண்றதும் ஃபாலோ பண்ணாம இருக்கிறதும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம். நான் 100% வந்து அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது, எனக்கு கேர்ள் பேபி கண்டிப்பா பிறக்கும் அப்படின்னு சொல்லி அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா நானும் உங்களை மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் தான், டாக்டரும் கிடையாது. சோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ வச்சுதான் வந்து நான் ஷேர் பண்றேன். அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், அது எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் வந்து, கணக்கு பண்ணி தான் நான் வந்து தொகுத்து உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். இதனால பலனடைஞ்சவங்க நிறைய பேரு, அதனால நீங்களும் பலனடையணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்துலதான் ஷேர் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஓவுலேஷன் டேஸ், ஓவுலேஷன் டேஸ் நீங்க ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், 13 நாளைக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஓவுலேஷன் டேஸ், 3 நாள். கேர்ள் பேபி பிறக்கணும்னா ஒற்றைப்படை நாட்கள்ல வந்து நீங்க வந்து இன்டர்கோர்ஸ்ல இருக்கணும். ஒற்றைப்படை நாட்கள்ல வந்து இன்டர்கோர்ஸ் இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஹஸ்பண்ட் வந்து எக்ஸ் குரோமோசோம் அதிகப்படியா வெளியில வரும். ஸோ அதனால ஒற்றைப்படை நாட்கள்ல இருக்க சொல்றேன். ஆல்ரெடி ப்ரீவியஸ் முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், எக்ஸ் அண்ட் எக்ஸ் குரோமோசோம் சேர்ந்தா கேர்ள் பேபி பிறக்கும் சொல்லிட்டு. லேடிஸ்ட் வந்து எப்பவுமே எக்ஸ் குரோமோசோம் தான் வரும், ஜென்ஸ்ட் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் வரும். சோ எக்ஸோட எக்ஸ் மிங்கிள் ஆகணும்னா ஒற்றைப்படை நாட்கள்ல வந்து நீங்க ஒன்றாக இணைய வேண்டும். ஓகே, இந்த ஒற்றைப்படை நாட்கள்ன்றது எப்படி நீங்க கால்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பீரியட் டேட்ல இருந்து கனெக்ட் பண்ணிக்கணும். இப்ப நீங்க ஒரு 3ஆம் தேதி ஒரு பீரியட் டேட்னா உங்களுக்கு ஒரு 3 நாள் வருது அப்படின்னு, ஒரு 3 நாள் வராது, எப்படி ஒரு 4 நாள் 5 நாளாவது படும், கம்ப்ளீட் ஆகுறதுக்கு வந்து 4 நாளாவது வரும். ஓகே, 3 + 4 அப்ப எத்தனை டேட், 3, 4, 5, 6. சோ 4 டேஸ் வந்து உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை நாட்கள், அப்ப 5th டேட். சோ 5th டேட், 7th டேட், 9th டேட், 11th டேட் அப்படி நீங்க கால்குலேட் பண்ணிக்கணும். இதையும் ஒரு டவுட்டா ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணாங்க, அதனாலதான் டீட்டெயில்ஸா இதையும் சொல்லிட்டேன். ஒற்றைப்படை நாட்கள்னா அதுதான், அதுலயும் வந்து உங்களோட ஓவுலேஷன் டேஸ் இருக்கு பாருங்க. உங்களோட பீரியட் டேட்ல இருந்து 13 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் 14, 15, 16 அந்த 3 நாட்கள் தான் ஓவுலேஷன் டேட்ஸ். ஐ மீன் ஓவுலேஷன் டேட்னா கருமுட்டை வெளிவரும் நாட்கள், அந்த நாட்கள்ல ஒற்றைப்படை நாட்களா இருக்கணும் உங்களோட பீரியட் டேட்ல இருந்து கால்குலேட் பண்ணி. ஓவுலேஷன் டேஸ்ல ஒற்றைப்படை நாட்கள் இருந்தா கட்டாயம் உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து அதிகமா வாய்ப்பு இருக்கு. இது ஆல்ரெடி வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணனாலதான் வந்து நான் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். ஓகே, இது வந்து குரோமோசோம் மூலமா நம்ம இது பண்றது. அடுத்தது இடதுபுறம் திரும்பி படுக்கிறப்ப வந்து எக்ஸ் குரோமோசோம் ஈஸியா நீந்தி
கருமுட்டையோட ஜாயிண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் உங்களால் இடதுபுறம் தேம்பி நான் படிக்க சொல்கிறேன். அதுவும் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க, இடதுபுறம்னா எப்படிங்க இமேஜ் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இமேஜ் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நான் சொல்லியே காட்டுறேன். எப்படின்னா வலதுபுறம் இடதுபுறம் அப்படின்னா உங்களோட லெஃப்ட் சைடு, இது வந்து இதுதான் இடதுபுறம். உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து கீழே இருக்கணும். ரைட் ஹேண்டு கீழே இருந்ததுன்னா வலதுபுறம், லெஃப்ட் ஹேண்டு கீழே இருந்ததுன்னா இடதுபுறம். ஸோ இப்படி நீங்க படுக்கணும், ரைட்டுங்களா? ஸோ இது வந்து ஆஃப்டர் இன்டர் போஸ். ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருப்பேன், வி ஷேப் பொசிஷன்ல வந்து இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாய் பேபி இதுல இதுல வந்து இருக்க தேவையில்லை. ஸோ இது மட்டும் லெஃப்ட் சைடு மட்டும் நீங்க திரும்பி படுத்திருந்தா போதும். அடுத்தது வந்து நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணல சிஸ்டர், இப்போதான் உங்க வீடியோவே பாக்குறேன். ஆல்ரெடி வந்து ஒரு 4 மந்த் பிரெக்னன்சியா இருக்கேன், இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அவங்களுக்காக தான் நான் சொல்ல வரேன். என்னன்னு பாத்தீங்கன்னா இடதுபுறம் கை ஊனி எந்திரிங்க. இது வந்து ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு விஷயம் தான் சொல்லலாம். நீங்க கவனிச்சிருப்பீங்க, நம்ம வீட்டுல உள்ள பெரியவங்க எல்லாம் சொல்லிருப்பாங்க, கையை எதை ஊனி எந்திரிக்கிறான்னு கவனி அப்படின்னு இருப்பாங்க. இடதுபுறம்னா வந்து பெண் குழந்தை, வலதுபுறம்னா ஆண் குழந்தைம்பாங்க. ஸோ நீங்க முடிஞ்ச அளவு வந்து இடதுபுறமே வந்து ஊனி எந்திரிங்க. எதனால நான் சொல்ல வரேன்னா, அதுல எதுவும் ஒரு விஷயம் இல்லாம வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க நம்ம பெரியவங்க. ஸோ வந்து இடதுபுறம் திரும்பியே வந்து நீங்க படுங்க. ஆல்ரெடி வந்து அது இல்லாம வந்து இடதுபுறம் வந்து கை ஊனியே வந்து நீங்க எந்திரிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நீங்க சாப்பிட்ற உணவுப் பொருட்கள், ரொம்ப சாஃப்டான உணவுப் பொருட்களை வந்து நீங்க சாப்பிடுங்க. எப்படின்னா ஈஸியாக டைஜஷன் ஆகிற உணவு. ஆக்சுவலாக நீங்க ஈஸியாக டைஜஷன் ஆகிற உணவு சாப்பிட்றனால உங்க ஹெல்த்தும் வந்து நல்லா இருக்கும். அட் தி சேம் டைம் வந்து கேர்ள் பேபி பிறக்கிறதுக்கு வந்து ரொம்பவே அதிக வாய்ப்புகள் இருக்கு. அட் தி சேம் டைம் வந்து நான் நான்வெஜ் ரொம்ப விரும்பி சாப்பிட்டேன். ஸோ நீங்களும் சாப்பிடுங்க, அது வந்து உங்க ஹெல்த்துக்கும் நல்லா இருக்கும். அட் தி சேம் டைம் வந்து கேர்ள் பேபி பிறக்கிறதுக்கும் வந்து அதிகமான சான்சஸ் இருக்கு. நான் சர்ச் பண்ண வரைக்கும் வந்து நான்வெஜ் அதிகமாக விரும்பி சாப்பிட்டா வந்து கேர்ள் பேபி பிறக்கும் அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல, ஆனால் நான் சர்ச் பண்ண அளவுக்கு வந்து ஓரளவு வந்து எல்லாருமே ஒரு 90% கிட்ட வந்து கேர்ள் பேபி தான் பிறந்திருக்கு. அவங்களாம் நான்வெஜ் ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து சாப்பிடுங்க. தெரிஞ்ச எல்லா டிப்ஸுமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாவது வந்து டிஃப்ரெண்ட்டான டிப்ஸு நடந்த மாதிரி ஒரு டிப்ஸ் இருந்ததுனால் நான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே வந்து நான் ஆல்ரெடி நடந்ததை வச்சு தான் வந்து ஷேர் பண்ணுவேன். நான் ஒரு கெஸ்ட்லலாம் வந்து நான் சொல்ல மாட்டேன், ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயத்தான் ஷேர் பண்ணுவேன். ஏன்னா உண்மைத்தன்மையாக வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு போகணுன்ற ஒரு மோட்டிவ் வந்து ஆரம்பத்துலேருந்து என்கிட்ட இருக்குது. அதே மாதிரி எந்த ஒரு இதையுமே வந்து ப்ரொமோட்டும் பண்ண மாட்டேன், எந்த ஒரு ஆட்ஸும் எதுக்காகவும் ப்ரொமோட் பண்ண மாட்டேன். நம்ம வந்து ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு. என்னால் முடிஞ்சளவு வந்து கமெண்ட் பாக்ஸ்லையும் வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸை போய் பார்த்தா தெரியும். உங்களுக்கு ஏதாவது வந்து டிப்ஸ் தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோவா அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஷேர் பண்றேன். நீங்களும் வந்து ஒன் ஆஃப் தி சேனல் யூடியூபர் தான். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா டிப்ஸும் வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னீங்கன்னா நானும் வந்து அதை போஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா உங்களோட விஷயமும் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதை ஒரு வேவா நம்ம சேனலை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு லைக் ஒன்று பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.